பாட்டு ஓடி முடிஞ்சு அரை மணி நேரமா வாசிக்கிறீங்கன்னா பின்னாடி மண்டையில வேட்டு விழுந்து கங்கெல்லாம் தெரிக்குது, ஆனாலும் இங்க வாசிக்கிறது விடலையே. ஆமா, அப்படி இருக்கணும். சுதாரிப்பா இருந்தாத்தியா மருத்துவமனையில படுத்துக்கிட்டு வந்த நடிகர் கூட நல்லபடியா பாட முடியும் ஒரு ஆர்வமா இருந்தாலும். அமைதி அமைதி அமைதி. அகர முதலாம் ஆதி பகவான் முதற்றே உழவு என்ற வள்ளுவர் குரல கணங்க ஆதி சிவன திருவாயில் உருவாகி அகஸ்தியரே அரண்மனைப்பிலே உருவாக்கி அந்த வேட்டை கொண்டு வந்து அந்த நடுவில் வச்சு போட்டு விடுங்கிறேன். உள்ள கூட்டம் எந்திரிச்சு போயிட்டா நாங்கள் வாட்டுக்கு அங்கே இப்போ பறவை வரைச்சிக்கிட்டு தெரியும்ல. அமைதி அமைதி அமைதி. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மத்திய உலகின்ற வள்ளுவர் குரல் கணங்க ஆதி சிவனா திருவாயில் உருவாகி அகஸ்திய அரவணைப்பிலே உருவெடுத்து பவேந்திர நாவில் மோவேந்திர மணியிலும் முச்சங்கத்தை எழுதி பிரபலித்த இயலிசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழை கொண்டு நடக்கக்கூடிய நாடகத்தை காண வந்த பெரியவர்களுக்கும் கற்பை அணிகளாக்கி அன்பை கருணையாக்கி கணவனையே கண்கண்ட தெய்வமாக கருதி அதிகாலையிலே எழுந்தவுடன் கணவருடைய பாதத்தை தெய்வமாக தொட்டு வணங்கக்கூடிய எண்ணப்பத்த ஆத்தாமார்கள் எப்ப இப்பத்தையும் கூட்டத்தை உள்ள பெண்கள் பூரா அணைப்பாங்க. நம்ம என்னைக்கு புருஷங்கால தொட்டு கும்பிட்டு அந்த பப்பனுக்காரன் புதுசா சொல்றானே அப்படின்னு தொட்டு கும்பிட்டா. எப்ப தொட்டு கும்பிட்டாங்க? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் எல்லாம் தொட்டு கும்பிட்டாங்க. எங்க வீட்டுல நான் பாத்திருக்கேன், எங்க ஐயா வயக்காட்டுல விவசாய வேலையை பூரா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார்னா எங்க அப்பா தான் அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டு கட்டுல உட்கார வச்சு அவர் இதை பிடிக்கும், காலை பிடிக்கும். நீங்க உசுரம் வருது மாதிரி காலை பிடிச்சி தொட்டு கும்பிடும். இந்த ஜென்மம் முழுவதுமாக என்னைய சென்னையாக்க பிறந்த துணையாக்க பிறந்தவனே, நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம குடும்ப குட்டி சந்ததி எல்லாம் நல்லா இருக்கும் சொல்லி தொட்டு கும்பிட்டுக்கு நான் பாத்திருக்கேன். ஆனா இப்ப எந்த பெண்கள் தொட்டு கும்பிடுறாங்க? அப்படியே தலையில மாறி போச்சு. ஒவ்வொரு வீட்லயும் வந்து பொம்பளையால் எந்திரிக்கிறார்களோ இல்லையோ, விடிய கால 4 மணிக்கு எல்லாம் ஆம்பளையால் எந்திரிச்சிடாரு, எந்திரிச்சு பொண்டாட்டியால தொட்டு கும்பிடுறாரு. ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி தொட்டு கும்பிடணும்ப்பா. தொட்டு கும்பிடணும் தெரியுமா எதுக்கு? தொட்டு கும்பிடுறது நல்லது நினைச்சு தொட்டு கும்பிட்டா சரித்தான். நீ 12 வயசுல கும்பிட்டியடா. ஆனா அவங்க கும்பிடுறது என்ன சொல்லி கும்பிடுறாங்க? ராத்திரி அடிச்ச சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு, தலைவலி விண்ணு விண்ணு தெரிக்குது, ஒரு கட்டிங்கி போட்டா தான் சரி வரும், ஒரு 100 ரூபா இருந்தா கூடு. அதுல கொஞ்சம் சேர்ந்து பார்த்தா கொலுச கழட்டிட்டு போயிடுறாங்க. இங்க ஆண்களை விட பெண்கள்தே அதிகமா இருக்கீங்க. பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்க குடும்பத்துல ஒருத்தனா, உங்க வீட்டுல ஒருத்தனா, உங்க உடன் பிறந்தவனா ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ராத்திரில படுக்கும் போது காலில் ஓடுற கொலுசு, கழுத்துல ஓடுற செயின், காதுல ஓடுற தோடு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு படுங்க. அப்புறம் அதைக்கான இதைக்கானு யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. நிறைய களவு ஓய்கிட்டு இருக்கு. வேற எங்கேயும் போவேணாம்யா, நம்ம ஊர்லயே கட்டு பார்ப்போமே. நம்மளும் மாசம் 30 நாள் நாடகத்துக்கு போறோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கு தினந்தோறும் நாடகத்துக்கு போகத்தான் செய்யறோம். நேத்தெல்லாம் போன ஊர்ல பாத்துட்டா ஊடால பெரிய கொச்சக்கயிறை கட்டி விட்டாங்க. இது ஆம்பளையாளர்கள் தனியா உட்காருங்க, இது பொம்பளையாளர்கள் தனியா உட்காருங்க அப்படின்னு பிரிவினையா வச்சுட்டாங்க. ஆனா நம்ம ஊர்ல அப்படி இல்லை, ஆணுக்கு பெண்ணு சமம் அப்படிங்கறத இந்த ஊர்ல நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே கலந்து உட்காந்துருக்கீங்க, பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுலயும் பெண்கள் அதிகமா இருக்கீங்க.
இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடகம் பார்க்கவே வர்றது கிடையாது. வீட்டுல ஒரு நாடகத்தை பாக்குறதுக்கே அவளுக்கு நேரம் சரியா போயிருது. ஆனா நம்ம ஊர்ல பாக்க வந்திருக்கீங்கன்னா சந்தோஷமா இருக்கு. அதுல பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்போம். அவங்க யாராரு உண்மையை சொல்லி இந்த ஐயனார மனசுல நினைச்சு கைய தூக்குறாங்க, தலைக்கு 500 ரூபா தரேன். அப்போ இந்த வருஷம் நாடகம் காசு கூட பையில பேக்கலதான் வச்சிருக்கேன், வச்சிருக்கேன், மஞ்ச பையில வச்சிருக்கேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா கேக்குற கேள்விக்கு உண்மையை சொல்லி கைய தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? விடிய காலையில எந்திரிச்சதும் யாரு கேக்குறீங்க? இந்த கேள்வி வந்து பெண்களுக்கு. நல்லா உற்று கவனியுங்கள். ஆமா, உண்மையை சொல்லி கையை பாருங்க, கவனிங்க. உண்மையை சொல்லி கையை தூக்கினா தலைக்கு 500 ரூபா கண்டிப்பா தருவேன். விடிய காலையில எந்திரிச்சதும் என் வீட்டுக்காரர் காலை தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலையே பாப்பேன் அப்படின்னு சொல்ற. என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி கையை தூக்குங்க, தலைக்கு 500 ரூபா தரேன். என்னடா ஒரு பாட்டி கூட தூக்கலையடா. சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன், இந்த மைக்கில கேப்போம் மச்சான். ஆமா, விடிய காலையில எந்திரிச்சதும் என் புருஷங்கால தொட்டு கும்பிட்டுத்தான் மற்ற வேலையே பாப்பேன் அப்படின்னு சொல்ற. என்ன பார்த்தா ஆத்தா மாதிரி இருந்தா கையை தூக்க, தலைக்கு 1000 ரூபா தரேன்டா. போச்சு, ஒத்த ஓட்டு கூட விழுகலையே. சண்டாளத்தனமே பூரா டெபாசிட் இழந்துருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? என்னைக்கு டிவியில சீரியல் போட ஆரம்பிச்சானோ அன்னைக்குல இருந்து ஆண்களுடைய நிலைமை மாறி போச்சு. எப்படி? முதல் விளம்பரத்துக்கு சோறு வரும், ரெண்டாவது விளம்பரத்துக்கு குழம்பு வரும், மூணாவது விளம்பரம் போட கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுக்கிட்டு விக்கல் வந்துருது. தண்ணி வந்தோடு காலை காணும். நீ கால் அப்படி போயிடுச்சு, சரி அங்கிட்டு விடுங்க. புருஷனுக்கு இழுவ வந்துடும். ஆமா, அப்படி ஆகி போச்சு நிலைமை. இப்ப நம்ம வகிட்டு வருவான் ஆம்பளை ஆளுகிட்ட, அப்ப அவங்க சங்கடப்படுவாங்க. இந்த பப்பனுக்காரி பொம்பளை ஆளுகிட்ட மட்டும் கட்டிட்டு நம்மகிட்ட கேட்காம போயிட்டான்னு சொல்லி அவங்க கோபப்பட்டு கூடாது. இந்த கேள்வி ஆண்களுக்கு, இவங்க யாராவது உண்மையை சொல்லி கையை தூக்குறாங்களோ தலைக்கு ஒரு கோட்டு. அப்ப நாளைக்கு இருந்து வாங்கி கொடுத்து போவோம், நாளைக்கு இந்த பக்கம் வர்றேன். ஆமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கேள்வி என்ன கேள்வி? ஆனா உண்மையை சொல்லி கையை தூக்கணும். கேள்வி என்ன கேள்வி? நான் வேலைக்கு போயிட்டு வந்ததும் என் பொண்டாட்டி எனக்கு வயிறார சாப்பாடு போட்டு வச்சுட்டு தான் மற்ற வேலையே பாப்பா அப்படின்னு சொல்ற ஆண்கள் இருந்தா கையை தொங்க, தலைக்கு ஒரு கோட்டு. ஒன்னு வேற அங்கிட்டு அங்க ரெண்டு அமிர்தனா, நீ தூக்குனா கையை ஒடிச்சே விடுவேன். நான் கேக்குறது ஊர்ல ரெண்டு அங்கிட்டு ஒருத்தர் மூணு பேர் தூக்கிட்டாங்க. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர்ல மூணு பேர் தூக்குறாங்கிறது பெரிய ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த மூணு பேர் ஏன் தூக்குனாங்கன்னு எனக்கு தெரியும். பப்பனுக்காரே ஒரு கோட்டு வாங்கி தர எதுக்கு சும்மா விடன்னு சொல்லி தூக்குறாங்க. ஆனா காலையில அவங்க வீட்டுல போய் பார்த்தோம்னு வச்சுக்க, அவங்கதான் வந்து ஒலையே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கால அப்படி போயிருச்சு. ஆனா உண்மையில இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுவேன். அது என்ன சரக்குனே தெரியலையே. 145 175 ஈர போடுற ஓடி. இந்த விஷயத்துல நான் கொடுத்து வச்சுவேன். ஏழு மணிக்கு மேல நாடகத்துக்கு போயிடலாம் நல்லா பயணம் செஞ்சோம்னா ஒரு மணி நேரம் பத்து மணிக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் ஆனா அறந்தாங்க பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம்ல நாடகத்துக்கு போனோம்னா உண்மையிலே சொல்றேன், வீடு வரந்தட்டிக்கு நான் கட்டின ஒண்டாட்டி நம்ம புருஷே வரட்டும், ஒரு மணி ரெண்டு மணி ஆகும் நாடகம் அதிகமான தூரம்லாம் போனோம்னா அது வரைக்கும் நம்ம புருஷே வரட்டும் அப்படின்னு சொல்லி பல்லுல பச்சை தண்ணியே வராது, பட்டினியாவே கிடப்பான். தங்கச்சி அப்படி வளர்த்துக்கம்யா? வளர்க்கவும் கிடையாது, மைத்த புடுங்கவும் கிடையாது. சாயந்தரம் 5 மணி ஆனால் நான் வீட்டுக்கு வந்து சட்டிவானையை விளக்கி அடுப்பை பத்த வச்சு சோறாக்குனாத்தான் இடவட்ட முண்டை தும்பா. அது வரைக்கும் படுத்த வீட்டுல விட்டு எந்திரிக்க மாட்டான். அப்படி பொண்டாட்டி ஏன் பொண்டாட்டி? ஆனா என் கல்யாணத்துல நடந்த கொடுமை பெரிய கொடுமை. கல்யாணத்துக்கு முத நாள் நாடகத்தை வாங்கிவிட்டேன். நாடகம் புதுக்கோட்டை பக்கத்து. நாடகத்தை முடிச்சிட்டு வர்றதுக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஆகி போச்சு. அது வரைக்கும் நம்ம வந்து மணமேடையில பொண்ணெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஐயர் வேற ஓமகண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு, கமலி சத்தியேந்திரன். ஆமா, அவர் வேற ஓமகண்ட புகை மூட்டமா போட்டுக்கிட்டு இருக்காரு. பொண்ணு திண்டுக்கல் இல்ல, அதை கேட்டாங்கல உன்ட்டு என்ன பொண்ணு திண்டுக்கல் தான், உண்மையிலே திண்டுக்கல் தான்.
என்ன ஐயர் வேற ஓமகண்ட வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நானு ஐயப்பா 12 மணி ஆகி போச்சு, நம்ம என்ன போய் தாலியை கட்ட போறான் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஒரு காரை புடிச்சு படக்குன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததும் வந்து ஐயர் சொல்றாரு, இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஐயா ஒரு 5 நிமிஷம் நானும் அது போய் நைட்டு பூரா ஆடி இது ஒண்ணு இல்ல வேர்த்து உருவத்து போய் உடம்பெல்லாம் வீச்சமடுத்து போய் வந்திருக்கேன், ஒரு 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்திட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் 4 கப்பு தலையில தண்ணியை ஊத்துனது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு படக்குன்னு போய் மனமடையில உட்காந்துட்டேன். மனமடையில உட்காந்தது ஐயர் நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லி தாலியை கையில கொடுத்தாரு. வாங்கி படக்குன்னு தாலியை தானே கட்டினேன். தாலியை கட்டுனது பொண்ணு வீட்டுக்காரே ஒரு 10 பேர் இருக்கு. என்னை அடிக்கிறதுக்கு ஆளுக்கு 7 அடி கம்போட வந்துட்டாங்க. கொஞ்சம் லேட்டா வந்ததுல மன்னிப்பு காட்டாச்சு, தாலியும் கட்டியாச்சு. அங்க என்ன கொடுமை, தவறா ஒண்ணு நடந்து போச்சு. என்னடா நான் நாடா இது போயிட்டு வந்த தூக்க வரிச்சுல இவர் வேற புகை மூட்டத்தை வளர்த்ததுக்கு எதுக்கும் தாலியை கொண்டு போய் பொண்ணு கழுத்துல கட்டுறது பதிலா மாமியா கழுத்துல கட்டிவிட்டேன். அதோட மாமியால கூட்டு போய் முதலருவுக்கு கையில கால வந்து உங்க பொண்ணு அடி போடுங்க கொக்கரை சரி பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பொண்ணை அனுப்பிவிட்டாங்க. அப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் இருந்தாலும் உடன்புறாத சகோதர சகோதரர்களுக்கு மற்றும் இளைஞர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயர்தர காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் போன்ற கலைஞர்களுக்கும் மற்றும் பக்கா மேலமாகவும் இங்கே அமர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் உயிரின மேலான இசை சாம்பவான்களுக்கும் நாங்கள் எல்லாம் சிறிதளவில் பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவு எடுத்து வைக்கக்கூடிய தினா நம்ம மானமதுரதனா அப்ப குட்டி வருவானே நம்ம சிட்டு தானே தினா மானாமதுரை சிறந்த சிறந்ததொரு ஒளிபெருக்கி இளையதரங்கம் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருந்து நாடகத்தை காண்பதற்காக வரை தந்துள்ள ஏனைய நாடக கலாசிய பெருமக்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய சிறந்ததொரு நாடக அமைப்பாளர் உங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு மாமா எம்பிஏ காண்டிப்பன் அவர்கள் சார்பாக சித்தாந்த நன்றி அன்றைய வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா போ நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, வசனத்துக்கு எல்லாம் வாசிக்கிறீங்கள இந்த செட்டா நீங்க. ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு, நாடகத்தை ஆரம்பிச்சு கூத்துல கோமாளி வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஆனா அந்த கூட்டத்தை பார்க்கல எனக்கு ஒரு யாபகம் வருது, 5000-10000 பேருக்கு முன்னாடி நாடகம் நடிச்சுட்டு இந்த கூட்டத்தை பார்க்கல லேசா மனசுக்கு வருத்தமா இருக்கு. நம்ம சிவகங்கை சந்தையில காய்கறி இப்படித்தான் அடிக்க வச்சிருப்பாங்க, கத்தரிக்காய் நாள், தக்காளி நாள், வெங்காய நாள், என்னத்தை சொல்ல இன்னைக்கு நாடகத்துக்கு நிலைமை அப்படி போயிருச்சு. இதே மேடையில இன்னைக்கு ஒரு ஆடல் பாடல ஒரு கரகாட்டமா இருக்கட்டும், அடே அப்பா 5000 பேரு குறையாம உட்காந்துருப்பாங்க, வண்டின்னு பாடுறதுக்கு இடம் இருக்காது, அந்த அளவு கூட்டம் கூடும். உள்ளே சொல்லி நல்லா செய்யக்கூடிய நாடகத்தை வச்சிருக்கீங்க, கூட்டம் குறைவா இருக்கீங்க. ஆனா என்னையே கேட்டா இந்த கூட்டம் போதும், 1000 பேர் இருந்து நாடகத்தை கெடுக்கிறத விட 50 பேர் இருந்து நாடகத்தை சிறப்பா பார்த்தாலே சந்தோஷம் தான். இந்த கூட்டம் போகுது, ஏன் இந்த கூட்டம் போகுதுன்னு சொல்றேன், இந்த கூட்டம் விடியிற வரைக்கும் இருக்கணும். விடியிற வரைக்கும் இருந்தாச்சே நாங்க என்ன பண்றோங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டுக்கு பாதியில எந்திரிச்சு போயிட்டு எங்களை போய் குறை சொல்லக்கூடாது. இந்த அந்த பப்புனை போட்டிருந்தா புலந்து தள்ளியிருப்பாரு, இந்த டான்ஸ போட்டிருந்தா பரட்டு இந்த பாவடையை கிழிச்சிருக்கேன் அப்படின்ட்டு எங்களை பரணி வசப்படாது. ஏன் இந்த கூட்டம் இருக்கணும்னு சொல்றேன். இதே போல சமீபத்துல இப்ப 1 வாரம் இருக்கும், இதே வள்ளியரும் நாடகம் நடந்த ஒரு திண்டுக்கல் டவுன் நாடகம், அதுவும் திண்டுக்கல் தானா? அதுவும் திண்டுக்கல்ல. ஓ நீ திண்டுக்கல்ல ஒரு நோக்கமாவே தெரியும் என்னப்பா. ஆமா திண்டுக்கல் தான், கல்யாணம் முடிச்ச ஊர்ல திண்டுக்கல் டவுன் நாடகம். அடேப்ப நாடகம் வள்ளியர் நாடகம், 5000 பேர் குறையாம முன்னாடி உட்காந்துருக்காங்க, நான் இவ்வளவு கூட்டம் உட்காந்துருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு ஆர்வ கோளாறுல 10 ஆளுக்குள்ள அங்க இருந்து மேக்கப் பண்ணி வெளியில ஓடியாந்துட்டேன், அங்க இருந்து பாட்டு பாடி ஓடியாறேன், கோமாளி வந்துட்டேன், கூத்து ஆட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் நல்லா வெள்ள வெட்டி வெள்ள சத்த கட்டி இருந்தார், மீசை மட்டும் இந்த தட்டி மீசை, ஒரு பெரியவர் எந்திரிச்சு இப்படி கையை காமிச்சார். நான் கூட ஊர்ல எவரது முக்கியமான ஆளா இருப்பார்போல, விழா கமிட்டில எவரது பொறுப்பானவர் இருப்பார்போல, ஐயா சொல்லுங்க ஐயா என்னங்க சொல்லி பணிவா கேட்கறேன். கேட்கவா பார்த்து அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி பப்புனுக்கார தம்பி நீ நடிச்சதும் போதும் புலந்ததும் போதும் உள்ள போயிட்டு டான்ஸ்கார பிள்ளைய வர சொல்லுண்டார், நான் கூட ஒருவேளை ஆட்டத்தை எதிர்பார்க்கிறாங்க போல அப்படின்ட்டு பப்புனுக்கு வேலையே முறப்படி நாடகத்துல நோட்டீஸ் படிக்கிறதா, நோட்டீஸ் படிக்கிறது மைக்கு 2 செக் பண்ணி வைக்கணும், இதுதான் முறப்படி நாடகத்துல பப்புனுக்கு வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு 10:30 டான்ஸ் கரப்புலயே வெளியில அனுப்பிட்டேன். டான்ஸ் கரப்புலயே அங்க இருந்து ஆடி வருது, எப்படி ஆடி வருது, அது தாடி என்ன உடம்பு அப்படித்தான் சொல்லுச்சு. அப்படி சொன்னதே சரி, சொல்லவும் திரும்படி அந்த வெள்ளை வெட்டி வெள்ள சட்டை வரை எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, உடம்புல சிறங்கு இருந்தாத்தே என்ன, பொக்கல இருந்தாத்தே என்ன, ஒழுக்கமா உள்ள போயிட்டு வள்ளியை வர சொல்லி லூசு முண்டன்னு அந்த பிள்ளைய கேட்க, அந்த பிள்ளையும் கோவப்பட்டு உள்ள வந்துருச்சு. அந்த பிள்ளை ஏற்கனவே கொஞ்சம் கோபமான உள்ள வேற. எல்லா ஊர்கள்லயுமே வள்ளியர் நாடகத்துல முறப்படி 12:30 மேலதான் வள்ளியை வெளியில விடுவான். ஆனா அன்னைக்கு திண்டுக்கல்ல நடந்தது மாதிரி எங்கேயும் நடக்கக்கூடாதப்பா,
எங்கேயும் நடக்கப்படாது, யாருக்கும் நடக்கப்படாது. நானும் எத்தனையோ வருஷமா எத்தனையோ நாடகம் ஆடி இருக்கேன், ஆனா அன்னைக்கு நடந்த நாடகம் மாதிரி எங்கேயும் நடக்கப்படாது. எல்லா ஊர்களிலுமே வள்ளியை 12 மணிக்கு மேலதான் வெளியில அனுப்புவான். அம்மா அன்னைக்கு ரொம்ப ஆர்வமா கேட்கிறாங்கன்னு சொல்லி சரியா 11 மணிக்கே வெளியில அனுப்பிட்டான். வள்ளி அங்கிருந்து பாடி வராங்க. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்து வேளம்மா அப்படித்தான் சொன்னாரு. சொல்லவும் திரும்பி அந்த வெள்ளவட்டி வெள்ளாசர கட்ட ஒரு எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, தங்கச்சி வள்ளியம்மா நான் உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். 20-25 வருஷமா உன்னை நாடக உலகத்துல நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் உனக்கு மிகப்பெரிய ரசிகர் வேற. அண்ணன் சொன்னா ஒழுக்கமா கேளு, உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்லுங்க. வள்ளியும் கோச்சுக்கிட்டு உள்ள வந்துருச்சு. ஒருவேளை கதையையும் புராணத்தை எதிர்பார்க்கிறாங்க ஓல அப்படின்ட்டு 1:30 2 மணிக்கு அனுப்புற நாரதர் எப்பா அன்னைக்கு 11:00 வெளியில விட்டு யாருப்பா அவரு? அன்னைக்கு நாரதர் சித்தப்ப கமதி கூர்ராசன். அங்கிருந்து அவரு பாடி வராரு, நாராயணா அப்படின்னு சொன்னாரு. நாராயண சொல்லமே திரும்பி அந்த வெள்ளவட்டி வெள்ளாச்சல எந்திரிச்சுட்டாரு. எந்திரிச்சு ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன நாராயண நாராயண என்ன நாராயண நாராயண எல்லாம் பெயிண்ட் அடிக்கும் போது சாரக்கையில அந்த வந்து செத்து போய் 8 வருஷம் ஆச்சு. நீ எதுக்கு அவனை தேடி தர்ற? ஒழுக்கமா உள்ள போயிட்டு முருகனை வர சொல்லுன்னு சொல்ல. நாரதன் கோவிச்சுக்கிட்டு இப்படியே நாராயணன்ட்டு திரும்பி உள்ள வந்துட்டாரு. சரி ஒருவேளை முருகனை எதிர்பார்க்கிறாங்க, ஒருவேளை தெய்வ பக்தியோட இருக்காங்க ஓல அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு மேல அனுப்புற முருகனை அன்னைக்கு சத்தவரும் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன்னு சொல்லி போன ஒரு வேனுக்கு. சரி ஊருக்காரங்க 12 மணிக்கெல்லாம் கேட்கிறாருன்னு சொல்லி தூங்க விடல. ஆள ராஜவாட்டு எங்க அண்ணன் பூம்புடா பரசுராமி ஆற டாப்பு சுத்தி அங்கிருந்து அவர் பாடி வராரு, சம்பவமாக அப்படின்னு சொன்னாரு. ஓ ஊட எடுத்து முழுங்கின மாதிரி கேக்குது. ஆமா சொல்லவே திரும்படி அந்த வெள்ளை வெட்டி வெள்ளாசட்ட கண்ணவரு எந்திரிச்சாரு. எந்திரிக்க எனக்கு உசிரே போயிருச்சு. நான் வடக்குன்னு வெளியில ஓடியாந்துட்டேன். ஐயா நிப்பாட்டுங்க, நீங்க ஊர்ல பெரிய ஆளா இருங்க, முக்கியமான ஆளா இருங்க, இல்ல விழா கமிட்டியில கூட பொறுப்பானவரா இருங்க, இந்த நாடக நடிகர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தானங்கயா தெரியுது, நாங்கள் உங்களை மாதிரி மனுஷன் தானேயான்னு சொன்னேன். சொல்லவா பார்த்து அந்த பெரியவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை தம்பி வேற ஒன்றும் இல்லை, நான் பக்கத்து ஊர்ல இருந்து நாடகம் பார்க்க வந்தேன். வரும்போது இந்த லோக்கல் சரக்கு 145ல 2 கோட்டம் வாங்கி குடிச்சு விட்டேன். என்னால் உட்கார முடியல, குறுக்கும் கடுக்குது, தலை வலிக்குது. அதே வந்தது வந்துட்டு ஆளுகளை பூரா பார்த்துட்டு போயிருந்தே வர சொன்னேன். நான் போயிட்டு வரமுட்டு அந்த இடம் விட்டு கிளப்பிட்டேன். கடைசியில உள்ளூர்காரர் யார கேட்டா 6 மணிக்கு முடிக்க நேரத்தை 12 மணிக்கு முடிச்சீங்க. ஊர்காரர் சும்மா விட்டாங்க, நோக்காளி நீங்க எப்படி காசு வாங்கினோம் அப்படின்னு ஊர்காரர் கேக்குறாங்க. நாடகக்காரர் 10 பேரும் கையில காலம் காசு கொடுக்குற மாதிரி தெரியல. கடைசியில உள்ளூர் கோவில கூட்டு போய் ஆளுக்கு 10 பஜனை பாட்டு படிச்சுட்டு காசு வாங்கிட்டு வந்தேன். அப்படியும் போய்கிட்டு இருக்கு நாடகக்காரங்க இல்லாம. ஆனால் இன்றைய தினம் அப்படியெல்லாம் இருக்காது. அவங்க நேரத்துக்கு அவங்க சரியா வருவான். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஊர்ல போய் இறங்கினதும் கண்டுபிடிச்சிருவான், இந்த ஊர் இப்படித்தான், அந்த ஊர் மக்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அதுல வந்ததுமே சரியா உண்மையை சொல்ல போனா 9 மணிக்கெல்லாம் நாங்க சிவகங்கைக்கு வந்துட்டோம். சாப்பாடு போட்டீங்க, அருமையான சாப்பாடு. ஆனா ஒரு தோசை சொல்லி விட்டோம்னா வர்றதுக்கு மட்டும் 1 மணி நேரம் ஆகுது. நாங்க என்ன செய்ய, அவர் இருந்தனே கல்லு சூடு இல்ல கல்லு சூடு இல்ல ஏத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி இலைய போட்டுக்கிட்டு 1/2 மணி நேரம் உட்காந்துருந்தோம். எங்களை நீங்க சொல்றீங்க என்ன இன்னியாரம் வரீங்க அப்படின்னு மைக்கிலே ஒரு ஐயா சொன்னாரு. 10:30 நாடகம்னு கேட்டீங்க, உங்களை நம்பித்தான் வந்திருக்கோம். நாங்க சரியா 9 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 1/2 மணி நேரம் கூட நாடக நடிகர் உருப்படியா சாப்பிட மாட்டான். 20 நிமிஷம் சாப்பிட்றதே பெரிய விஷயம். ஆளுக்கு ஒவ்வொரு தோசை தான் சாப்பிடுவான். அந்த ஒவ்வொரு தோசையும் 1 மணி நேரத்துக்கு மேல போட்டு கொடுத்தாங்கன்னா நாங்க என்ன செய்யறது? அப்படிலாம் போய்கிட்டு இருக்கு. அதனால அவங்க நேரத்துக்கு அவங்க சரியா வருவோம். நீங்க மட்டும் அமைதியாக இருந்த நாடகத்தை கண்டுகளுக்கு மாதிரி கேட்டுக்கொண்டு. ஆமா அடுத்த வருஷம் ஒரு சின்ன வேண்டுகோள், ஏதோ ஒரு சைவ சாப்பாடுனாலும் ஒரு வகை கூட்டோட போட்டாலும் ஒரு ஊர்கா வச்சு போட்டாலும் ஊர்ல சாப்பாடு போடுங்க. சிறந்த முறையில நல்லா இருக்கும். பெரிய ஒரு புண்ணியம். நாடக நடிகர்களுக்கு சோறு ஓடுறதும் அதே மாதிரி 10 பரதேசிகளுக்கு சோறு ஓடுறதும் ஒன்று. ஹோட்டலில் சாப்பாடு நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு தொகை செலவழிச்சு சாப்பாடு போட்டாலும் இந்த எங்கள் மேலே தப்பு வந்தது மாதிரி ஆகிப்போச்சுல. நாங்கள் நாடக நடிகை சங்கத்தில் வண்டியை 6 மணிக்கெல்லாம் எடுத்து 9 மணிக்கெல்லாம் எடுத்தட்டிலெல்லாம் நிப்பாட்டி டீக்கெல்லாம் சாப்பிட்டுதான் வந்தோம். வந்து 9 மணிக்கெல்லாம் சிவகங்கை வந்துட்டான். வந்து எங்களை நீங்கள் குறை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிலாம் இருந்தால் மன்னிச்சிருங்க. வந்தவங்களுக்கு வர இருக்கு எப்படி சொல்லப்படுறீங்க தான். வந்தானுங்க
இது இல்ல அப்ப இல்லோட சிங்காரங்கிலே மரியாதைக்குரிய உயர்ந்த ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தாலுகா காவல் நிலையம் சிவகங்கி அவர்கள் முன்னிலையிலும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள் வழங்கக்கூடிய கந்த பெருமானின் காதல் காவியம், முருக பெருமானுடைய லவ் ஸ்டோரி. சங்கர்தாஸ் சுவாமிகள் எழுதிய நாடகத்துல மொத்தம் 64 வகையான நாடகம் உண்டு. ஹரிச்சந்திரன் நாடகம், சத்தியவான் சாவித்திரி, பவளக்கொடி, தூக்கு தூக்கி, பாமா விஜயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகை கதை நாடகங்கள் உண்டு. ஆனால் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளிதர்மன் நாடகம். இந்த வள்ளிதர்மன் நாடகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகன் போய் வள்ளிய காதலிச்சு கல்யாணம் பண்றாரு. அந்த கதையை எடுத்து சொல்லக்கூடிய இதுதான் அந்த நாடகமே. ஏன்னா காதல் என்பது தவறான விஷயம் கிடையாது. காதலுக்கு மறுபெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பு. அன்பை மற்றவங்க மேல செலுத்துறதுக்கு பேருதான் காதல். எல்லாரும் காதல் பண்ணலாம், ஆனா யார் யார காதல் பண்ணணும் அப்படிங்கறதுல கணக்கு வழக்கம் எல்லாம் இருக்கு. முதல் முதல்ல நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய பெற்ற தாய் தந்தையரை அனைவரும் காதலிக்கலாம். ஆமா, அவங்க இல்லாட்டி நம்ம இந்த ஊர் உலகத்துக்கு வந்திருக்க முடியாது. அவங்க மேல காதல் இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேலையோ சரி, ஒரு கல்வியோ சரி, கற்றுக் கொடுத்த குருநாதரை அனைவரும் காதலிக்கலாம். நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையை வழிகாட்டி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டண பொண்டாட்டியை அனைவரும் காதலிக்கலாம். நிறைய பேர் கட்டண பொண்டாட்டியை காதலிட்டா இந்த பெட்டிக்காரு மாதிரி அடுத்த மொண்டாட்டியே நோங்கிட்டு தான் மொண்டாட்டி வழக்கமா தட்டி விடுறது. இப்படித்தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன். அதை போய் எங்க அப்பாட்ட போய் சொன்னேன், எப்பா அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாவது கட்டி வைங்கப்பா சொல்லி எங்க அப்பா காலில் விழுந்து கேட்டேன். எப்படி உனக்கு கட்டி வைப்பேன், அப்பறம் இப்படி சொன்னா எப்படி கட்டி வைப்பேன். எங்க அப்பா சொல்லவும் அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏழை நீ கேக்குறதா நான் எந்தேன், கல்யாணம் வயசாயிருச்சுன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க சொல்ற. ஆனா நீ பார்த்த பிள்ளைகளா நல்ல உள்ளதே, அவங்க அப்ப தாண்டா கொஞ்சம் சரியில்லாத ஆளுன்னு சொன்னார். எப்ப எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க எப்படி சரியில்லைன்னு சொல்ல போச்சு, எங்க அப்பாவோட சண்டை ஊரே நானு. அப்ப எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்ப பெரிய தண்ணி வண்டி, பெரிய சரக்கு பட்டியா இருப்பான் போல, நம்ம வீட்டுல நிஜாம்பாக்கு போடுற பழக்கம் கூட யாருக்கும் கிடையாது, அப்படி குடும்பத்துல பொண்ணு கட்டணும்டா, நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போகும், இருடா உனக்கு நல்லா ஒன்னா பாத்து கட்டுவோம் சொல்லி எங்க அப்பா அதை தட்டி கழிச்சிட்டாரு.
சரி சரின்ட்டு அந்த பிள்ளைய மறந்துட்டேன். மறந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய காதலிச்சு. என்ன பிள்ளை? மறுபடியும் அந்த பிள்ளையில சொன்னோம்னா யூடியூப்ல வந்துகிட்டு இருக்கு, நாளைக்கு விளக்கமா தெரிய வர முடியும். என்ன ஒரு பிள்ளைய காதலிச்சு, அதை போய் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், ஏமா நீயாவது கட்டி வை, வர வர நாடகத்துக்கு போறதுனால ஊர்கள்லயும் பொண்ணு தர மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, வயசு 25க்கு மேல ஆயி போச்சு, உள்ளூர்லயே 7 பொண்ணுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு ஒண்ணு தர மாட்டேன்டாங்கப்பா. கடைசில நானாட்ட கைய ஊண்டி கரண்ட மாதிரி இருக்கு. நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வேற என்ன? சரிட்டு எங்க அம்மாட்ட போய் சொல்றேன், நீனா இந்த பிள்ளையாவது கட்டி வை மாதிரி எங்க அப்பா கால அவர் தட்டி கழிச்சுட்டா சொல்லி எங்க அம்மாட்ட வந்து கேக்குறேன். எங்க அம்மா அதுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுச்சு, வேலை நீ கேக்குறதா, நான் எந்த நாடகத்துக்கு போறதுனால ஊர்ல பொண்ணு தர மாட்டாங்க, வயசு 25 ஆகி போச்சு, கல்யாணம் முடிக்க சொல்ற, ஆனா நீ பார்த்த பிள்ளைதானா கொஞ்சம் சரியில்லாத பிள்ளை சொல்லி எங்க அம்மா சொல்லுது. ஏமா எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எப்படி சரியில்லைன்னு சொல்ல போச்சு, எங்க அம்மாவோட திரும்பி சண்டை போடுறேன். ஆமா காம கண்ண மறைக்கும்ல காதலு. அப்பதான் எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லுச்சு, நீ பாக்குறதே எல்லாமே சரித்தேன், நீ பார்த்த பிள்ளைதாண்டா சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்ல என்னமான்னு கேட்டேன். அந்த பிள்ளை அங்க இருந்து இங்க வந்து ஒத்த கூட தண்ணி தூட்டு போறதுக்குள்ள 10 பயில பாக்காம போமாட்டா, அவளை கட்டிட்டு வந்தோம்னா நம்ம குடும்பம் குளுக்கோஸ் ஆகி போவேன், இருடா உனக்கு நல்ல உன பாத்துக்கிட்டு சொல்லி எங்க அம்மாவும் தண்ணி கழிச்சிருச்சு. சரின்ட்டு அந்த பிள்ளையை மறந்துட்டு சமீபத்துல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சு. அது உங்களுக்கு சொல்ல சொன்னாங்களா? இப்ப வாய புத்தியா, 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிள்ளையை காதலிச்சேன். 6 மாதத்துக்கு முன்னாடி காதலிச்ச பிள்ளைய எங்க ஊர் காரியாவட்டில ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு மறந்துட்டப்பா வாங்கிட்டு போயிட்டேன். அதுதான் கடைசியில அதுதான். ஆமா எங்க அப்பாவே எங்க அம்மாவே வீட்டுக்குள்ள வச்சு கேக்குறேன், இப்ப காதலிக்கிற பிள்ளையை மட்டும் நீங்க கட்டி வைக்காட்டி இந்த மருந்த குடிச்சு நான் செத்தே ஓவே என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பாட்ட கேட்டேன். ஆனா எங்க அப்பா இழந்த மனசுக்காரு, நம்ம பெத்த உள்ளே இப்படி விடலாமா அப்படின்னு சொல்லி அப்பதான் எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னாரு, சரிடா நீ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே கல்யாணம் பண்ணிக்கப்பா சந்தோஷம் தான்ப்பா சொல்லி சொல்லித்தாரு. சொல்லவும் நான் காதலிச்ச உள்ள எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல அவங்க ஊரு. ஆமா நம்ம ஊரு வந்து பாத்தீங்கன்னா 9 மணிக்கு மேல பசு கிடையாது, இது ஓல கிராமத்தையா எங்க ஊரு. ஆமா 9 மணிக்கு மேல வயக்காட்டுக்குள்ளே விழுந்து போகும்போது வரப்போலான்னு தட்டி விட்டு மொழியெல்லாம் அரைச்சி என் காதலிட்ட போய் சொல்றேன், ஏமா எங்க குடும்பத்துல நம்ம காதலுக்கு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சம்மதம் சொல்லித்தாங்க, நம்ம சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழலாம், நீ என்ன சொல்றன்னு சொல்லி அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன். கேட்கவா அப்பத்த அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொல்லுச்சு, நம்ம காதலுக்கு உங்க வீட்டுல எப்படி உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சம்மதம் சொன்னாங்களோ அதே போல என் வீட்டுல என் புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். புனிதமான காதல் என்று சொல்லக்கூடிய சரி வள்ளி திருமண நாடகம் விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாமல் முறையோடு காவல் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உயர்திரு நமது சிவகங்கை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களை விழா கமிட்டியா சார்பாகவும் நமது வல்லக்குளம் கிராமத்தர் சார்பாக மேடைக்கு அழைக்கப்படுகிறார். படைபோத்தி கௌரவப்படுத்திய வல்லக்குளம் கிராமத்தார்களுக்கு காவல்துறை சார்பாக நன்றி. இங்கே அருமனை மாசி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சித்தப்பு எங்களது சொந்த ஊருக்கு மாந்தோப்பிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி செந்திவேல் முருகன், 2 பொண்டாட்டி கட்டிய அந்த முருகனுடைய பேர் தான் இவர் பேரும் சொல்ல வந்து எஸ்பி செந்திவேல் முருகன் அவர்களுக்கு விலாக முடியாது சார்பாக முன்னாடி வந்து கௌரவப்படுத்தப்படுது. கை எடுக்கத்தா சோரா? ஆமா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பீ, தூக்கம் வந்துடும் போறேன். ஆக்கு அடுத்தபடியாக யூடியூப் ஓடுது மிருதங்க மிஸ்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு மச்சான் தோப்பூரை சேர்ந்த பி எஸ் மருந்து அவர்களுக்கு விலாக முடியாது சார்பாக முன்னாடி வந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே பல வாத்தியத்தை இசைந்து கொண்டிருக்கக்கூடிய 13 குடும்பத்தை கெடுத்த அப்படின்னு அவங்க ஐயா ஒரு காலத்தில் இருந்தார், இவர் ஒரு நல்ல மனிதர், எங்களது குலசேகர நல்லூரை சேர்ந்த பி ஏ மதன் ராஜா அவர்களுக்கு விழா கந்தியா சார்பாக மாலை அணிவித்து முன்னாடி வந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. ஒரு காலத்துல அந்த புளிய அந்த புளிய மரம் தண்டி இருக்கும், ஆளு பார்த்தா 1.5 அடிதான், பேர் என்ன கராட்டத்தில் அடிச்சாம்பாந்தியா. இங்கே தாளம் வச்சு கொண்டிருக்கக்கூடிய அன்பு மாமா எங்களது புளிய குளத்தைச் சேர்ந்த ஆர்த்தி கருப்பு ராஜா அவர்களுக்கு விழா கமிட்டிய சார்பாக மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. நாடக அமைப்பு அன்பு மாமா உங்களது செல்ல பிள்ளை எம்பிஏ காண்டிப்பன் அவர்களுக்கு விழா கமிட்டிய சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய வல்லக்குள கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் வல்லக்குளத்து இளைஞர்களுக்கும்
மற்றும் குலதெய்வ வழிபாடு அனைத்து பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாக ஒரு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். எப்பயுமே இந்த நாடக மேடையில் கரெக்டாக ஒரு 9:30 நாடகம் ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு ஒரு 10:10 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து என்னை மன்னிப்பை ஏற்றுக்கிறேங்க. இது வந்து வருடந்தோறும் நானே ஏற்று நடத்தக்கூடிய நாடகம். என்னை சிறு பிள்ளையாக இருந்தாலும் ஒரு எனக்கு தெரியும் இந்த மேடை வந்து பெரும்பெரும் நடிகர்களை பார்த்த மேடை, அதாவது பெரும்பெரும் பழம்பெரும் நடிகர்களை பார்த்த மேடை. இந்த சிறியவனுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறிய, அந்த தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க நேரத்தில் இன்னைக்கு ஒரு சிறிய பிளை ஒன்று வந்துடுது. அதனால மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனது சார்பாகவும் என் கலைக்குழுமத்தின் சார்பாகவும் மன்னிப்பு கூறுவேன். நன்றி. வேற எனக்கு துண்டு இருந்தா போடுங்க, இல்ல அறுப்பே மோதிரம் கூட போடுங்க. இங்கே பகவான் அடிக்கும் எனது அன்பு அண்ணன் மகனாகிய மாந்தோப்பை சேர்ந்த ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டியர் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். நன்றி நன்றி. எங்களுக்கு எல்லாம் பொன்னாடை ஓர்த்தி மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய போடும் போதே கிடா வெட்டணுமான்னு கேட்கிறாரு. ஆமா, அன்பு சார்ந்த நமது வல்லக்குளம் கிராம பொதுமக்களுக்கும் குலதெய்வ குடிமக்கள் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் சிறந்த முறையில் நன்றி என்று இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எண்ணத்தில் முன்னர் வழங்கக்கூடிய வல்லக்குளம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கூடலிங்கம் ஐயனார் கோவில் 7 மண்டல பூஜை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருக வருக. ஸ்ரீ குருவதிவரிடம் ஆவணி மாதம் 14 38/2024 வெள்ளிக்கிழமை 10 கோவில் முன்பாகத்தில் சிக்கார கலைஞர்களே உயிர்ந்து ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் சார்பு ஆய்வாளர் அவர்கள் தாலுகா காவல் நிலை சிவகங்கை அவர்கள் முன்னிலையிலும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் தமிழகத்தில் புகழ்பெற்ற கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய ஸ்ரீ வள்ளியர்மன் நாடகம் அதிமர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நாடகத்தை அறியக்கூடிய அடிய சாமணி நடிகர் சக்கரவர்த்திகள் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் தெரிந்தும் அறிந்தும் இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனது கடமை என்பதனால் நடிப்பிச வேந்தன் நடிப்பிச மன்னன் 8 வெற்றி முரசு கொட்டி வரக்கூடிய சங்கீத சாம்ரான் சப்தசுர நாணி என்றெல்லாம் அளிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அருமையினார் கமதிக்கேர்காமிலே உள்ள சித்திரங்குடியை சேர்ந்த வில்வ செல்வ கணபதி அவர்கள் வேளன் வேடன் விருத்தனாக தோன்றி உங்கள் அன்பவர் காட்டுகிறார். அவருக்கு இணையாக இன்னிசை கோகுலவாணி பன்னிசை பாடும் பைந்தமி செல்வி குயிலினும் குரலுடைய இன்று வானத்திலே எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் எங்களது நாடக உலகத்திலேயே புராண நட்சத்திரம் என்று நாட்டு மக்களால் நல்லாசிப்பட்டு வரக்கூடிய அன்பு சகோதரி, நீங்க பார்க்காத நாடகம் கிடையாது, உங்களுக்கு தெரியாத நடிகர் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் வந்துள்ள வள்ளி வந்து பாடுனாகண்டா அழுத குழந்தை கூட அமருமா. அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளத்தை கொண்ட அன்பு சகோதரி, மதுரை கலைக்காக பிறந்த அரசியா மதுரையை சேர்ந்த மதுரை மீனாட்சி பி அவர்கள் வள்ளியாக சொல்லிங்க காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக நாடகான பேரரசு இதிகாச சுடர் இலக்கிய சுடர் இலக்கண செம்மல் புராண புயல் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய பாட்டுக்கென்று இவர் பிறந்தாராம், இல்லை இவருக்கென்று பாடல்கள் எல்லாம் எழுதப்பட்டாராம் என்று நீங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிலே பாடவும் மிக திறமையான முறையில் நல்லதொரு கருத்துக்களையும் நடைமுறை கருத்துக்களையும் நமது மக்களுக்காக எடுத்து உரைக்கக்கூடிய அன்பிற்கும் பாசுக்குரிய அன்பு அப்பா புதுக்கோட்டையைச் சேர்ந்த டி தங்கமணி அவர்கள் கழக பிரியராக தோன்றி உங்களை அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு இணையாக ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு திலகம் சென்றிடமெல்லாம் சரள வரிசையோடு குரலை சேர்த்து தனது 10 வளத்தினாலும் மெலோடிஸ் குரல் வளத்தினாலும் மக்கள் மனதிலே நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய மரியாதைக்குரிய அருமை சித்தப்பு, எங்களது சொந்த ஊருக்கு ஒரு 60 மதுரையிலே மிகப்பெரிய கலைஞராக இருந்து வாத்தியாராக பணிபுரியக்கூடிய அன்பு வாத்தியார் புளியங்குளம் ஜி கே சந்திரன் அவர்களுடைய உண்மையான மாணவனும் உன்னதமான மருமகனுமான எனது அருமை சித்தப்பு மாந்தோப்பை சேர்ந்த எஸ்பி செந்திவேல் முருகன் அவர்கள் அருமோனியம் என்பார்கள் இசைப்பார்கள்.
எத்தனை பாட்டு நன்றி நன்றி கைதட்டி உள்ளவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா திருப்பரங்குன்றத்தில் அது பாருங்க கொஞ்சம் கோச்சுக்கிறேன் அந்த லீடு கீட கூட மாத்தினேன் சென்று மைக்கு சூப்பரா செட் ஆயிருச்சு இப்ப ஏன்னா அவுட்ரு பகுதிகளில் மை செட் அமைக்கிறது ரொம்ப சிரமம் தான் சுத்தி வீடுகள்லாம் இருந்தா இன்னர் அதிகமா கிடைக்கும் அவுட்ரு பகுதிகளில் அமைக்கிறது ரொம்ப சிரமம் முன்னாள் தலைவருமான அரச குலத்தைச் சேர்ந்த டி வி ஜெயம் அவர்களுடைய மாணவருமான அன்பு மச்சான் தோப்பூரை சேர்ந்த பி எஸ் மருது அவர்கள் மிருதங்க தப்பில் இசைப்பார்கள்
அதற்கடுத்தபடியாக பலவாதி சக்கரவர்த்தி பலவாதி புகழ் பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய மன்னன் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய சரவடி வெடித்தது போல சத்தத்தை தனது வாசிப்பு திறமையாலே வெளிப்படுத்தக்கூடிய அன்பருக்கு பாசுக்குரிய அருமை என்னார் குலசேகரன் நல்லூரை சேர்ந்த பி எம் மதன்ராஜா அவர்கள் ஆல்ரவுண்டை சிப்பார். அவர்கள் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பு சார்ந்த நமது விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் மல்லகுளம் கிராம பொதுமக்கள் அத்தனை அன்புலங்களுக்கும் சிறந்த முறையில் நன்றி என்று வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் எல்லாம் சிறிதளவு பேசினாலும் உங்களுடைய காதுகளுக்கும் செவிகளுக்கும் பெரிதளவில் தோறிக்கக்கூடிய சிறந்த ஒரு ஒளிவழி ஸ்தாபனம் நமது சிங்கனுடைய மாணவருக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும். நன்றி நன்றி. சிறப்பான முறையிலேயே இங்கே ஒளி அன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கனுடைய மாணவருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தினா ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அத்துணை அன்புலங்களுக்கும் சிந்தாந்த முறையில் நன்றி என்று இந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கும். இப்படிக்கு வல்லக்குளம் கிராம பொதுமக்கள் குலதெய்வ குடிமக்கள் வல்லக்குளம் என்பதை எடுத்துரைத்து இந்த நாடகத்தினுடைய சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர் உங்களுக்கு எங்களே எங்களுக்கு உங்களே அறிமுகப்படுத்திய நாடக அமைப்பாளர் எங்களுக்கெல்லாம் பொறுப்பாளர் மதிப்பு மரியாதைக்குரிய அன்பு மாமா உங்களுக்கெல்லாம் செல்லப்பிள்ளையாக திறந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பிஏ காண்டிப்பன் அன்பு மாமா எம்பிஏ காண்டிப்பன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல மற்ற எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் சிறப்பாக அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடந்த சிங்காரி சின்னஞ்சிறு சிட்டு செண்ப உள்ள மொட்டு இளைஞர்களெல்லாம் கவரக்கூடிய கொலா பொட்டு நமிதா இடுப்பு நயன்தரா மடிப்பு நடுவுலை ஒரு அடுப்பு
அன்பு உள்ளம் எங்களது திருச்சுளியை சேர்ந்த கே தருணசிரி அவர்கள் தான் சாமி. அடி ஒத்த கடை ஒத்த கடை மச்சா20,000 அவதாரம் போட்டுறது இப்படியா இருந்தாலும் அதற்கடுத்தபடியாக நல்ல வழியில போங்கன்னு சொல்றோம். அப்படி எல்லாம் போக மாட்டேன்ப்பா. போக கூடாது. ஒரு நாள் அன்னைக்கு தெரியாம நடந்து வச்சு ஒண்ணுமே செய்ய மாட்டான். அது மாரி செஞ்சாலும் பாத்து மூட பாட்டிக்கிறோம். உங்களை மத்தியிலே நின்று கொண்டும் பேசிக் கொண்டும் இருப்பவன், உங்களிலே ஒருவன் உங்களா வளரப்பட்டவன் எனது அருமை வாத்தியார் விஜய் டிவி கலக்க போவது யாரும் மற்றும் ரெண்ட சுதி சிவரஞ்சனி நாகத்து புகழ் மானாமதுரையைச் சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் அவர்கள் சிசியன், மதுரை காரியாவட்டிக்கு அருகாமையிலே உள்ள மாந்தோப்பை சேர்ந்த எஸ் கே ஆனந்தராஜ் பபுன் மற்றும் பல வேடங்களில் பங்கேற்க உள்ளே உங்களது அன்பு மாதிரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை அனுப்பிடும் காலத்தை நேரத்தை அனுசரிக்கணும்ல. நானே நின்றுகிட்டு இருந்தேன் என்ன விடுஞ்சு போங்க. 8 மணி நேரம் ஆளுகள் அனுப்ப நோகாம வேளாங்கண்ணி கோவிலில வேண்டியத மறந்துட்டியா? யாராரு சித்தனவாசல் கோவிலில சித்தியாச்ச மறந்துட்டியா? யார் என்ன சொன்னால தரணி உன்னை விட மாட்டே. அந்த பிள்ளைமா ஒரு நாள் அன்னைக்கு 1,500 கட்டி இருக்கு. தங்கத்தேரி ஏறி வந்தாலும் தரணி உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். உசருக்குள் உன் பேர தரணி எழுதி வச்சேன். எங்கனக்குள்ள ஓ மூச்ச ஏ மூச்சா சேர்த்து தச்சேன். ஓ மேல மட்டும்தான் தரணி. ஏ பெரிய பொய்யா பத்தே பெரிய பொய் சொல்ற. அந்த உண்மை சும்மா கிடையாது. நான் சொல்றது உண்மைன்னு கைதிட்டுறாங்க. உன்ன நினைச்சு நினைச்சு தரணி உருகி போனே மெழுகா. அதனாலதான் எப்படி போயிட்டியா? நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அவ புருஷன் கூட அழகா. உள்ளமே உனக்குத்தான். யாருக்கு? உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் தரணி பிரிச்சா உலகம் இல்ல. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்ல. ஆச்சா உன்னையவே மட்டும்தான் ஆக்கணும். இல்லையோ எப்பயும் போல் மொட்டாவே இருக்கணும். என்ன சொல்ல போற? இன்னும் வேற எது இருக்கா? அவன் புருஷ ஏற்கனவே அருவாப்பட்ட வச்சிருக்கான. எல்லாருமே நல்லா இருக்கணும். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான்
புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு மனிதன் எல்லாம் திரும்பி மாயவனா கொடுத்தவன் தோட்டம் போட்டதில்லை அடி